இருக்கும் என்றால் உங்களுடைய கரத்தில் திருமறை இருக்கும் என்றால் தயவு செய்து 2 சாமுவேல் 7 அதிகாரம் 18 வார்த்தையை என்னுடன் சேர்ந்து வாசிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஸ்கிரீன் ப்ளீஸ், எல்லாரும் வாசிப்போம். அது என்ன சொல்கிறார் என்றால், இப்பொழுதும் தாவீது உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே தேவரே, நீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். இன்று மாலையிலே இந்த ஆண்டின் இறுதி கட்டத்திலே வந்திருக்கின்ற நாம் சொல்ல வேண்டிய காரியம் இதுதான், ஆண்டவரே, ஹூ ஆம் ஐ அண்ட் வாட் இஸ் மை ஹோம், வாட் இஸ் மை ஹவுஸ். So miraculously, so wonderfully, you guided me so far. ஆண்டவரே, இதெல்லாம் நீர் நடத்தி வந்தீரே, உங்களை நினைத்து 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 நான் நன்றி செலுத்துகிறேன் என்று நாம் சொல்ல வேண்டும். இதே எண்ணத்தை வாழ்க்கையில் மிக போராடி 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 கடவுளை கெட்டியாக பிடித்து கொண்ட யாக்கோபும் இதை சொல்லுகின்றார். உங்களுடைய திருமறையை ஆதியாகமம் 32 அதிகாரம் 10 வசனத்திற்கு திருப்புங்கள். அதிலே சொல்கிறவர், அடியேற்கு தேவரீர் நீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல, நான் கோலும் கையும் ஆகிய யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். எனவே அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, சேலம் குடும்பத்தார் ஒவ்வொருவரும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், கர்த்தர் நம்மை நடத்துகிறார், கர்த்தர் நம் மெய்ப்பராயிருக்கிறார், கர்த்தர் நமக்கு முன்பதாக செல்கின்ற தலைவராயிருக்கிறார், கர்த்தர் நம்முடைய கரம் பிடித்து நடத்துகின்றவராகவும் இருக்கின்றார். அப்போ கர்த்தருடைய கிருபைதான் என்னை தாங்குகின்றது, கர்த்தருடைய கிருபைதான் என்னை உயர்த்துகின்றது, கர்த்தருடைய கிருபைதான் இருக்கிறது. என இந்த கடைசி நாட்களில் கடவுளுடைய சன்னிதானத்தில் குடும்பமாக, சேலம் குடும்பமாக வந்திருக்கின்ற நாம் இந்த நேரம் எப்பேற்பட்டது என்பதை வெளிப்படுத்த நான் விரும்புகின்றேன். ஸ்கிரீன் ப்ளீஸ். இதிலே அழகாய் சொல்கிறார், we have come to the end of this year and we take an inventory. இது எல்லா கம்பெனிகளிலும் எல்லா ஸ்தாபனங்களிலும் நடைபெறும். அது ஒவ்வொரு ஆண்டின் முடிவிலும் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், தனது கணக்கு வழக்குகளை எல்லாம் பார்ப்பார்கள். அதே வண்ணமாக நாமும் குடும்பமாக நம்மை நாமே ஆய்ந்து பார்க்க அழைக்கின்றேன். எனவே இந்த நேரம் எப்பேற்பட்ட நேரம், முதலாவது இறைவனுக்கு நன்றி செலுத்தும் நல்ல நேரம், a time of Eucharist. அப்ப அந்த நன்றி செலுத்தும் நல்ல நேரத்தில் சொல்லும் பொழுது சங்கீதக்காரன் சொல்லுகின்றார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்துரி என்று சொல்லி. அதை புதிய திருப்பதிகளில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எப்படி இருக்கிறார், என் உயிரே, என் உயிரே, என் உயிரே, என் உயிருக்கு உயிராய் இருக்கின்ற கர்த்தருக்கு நன்றி செலுத்து, என் உயிரை இதுவரை பாதுகாத்தவருக்கும் நன்றி செலுத்து, என் உயிராகவே வாழ்கின்ற அவருக்கும் நன்றி செலுத்து. அவர் ஏனென்றால் அவர்தான் ஜீவன், அவர்தான் வாழ்வாக இருக்கின்றார். எனக்கு அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, மிக ஆழமாக நீங்கள் ஒவ்வொருவரும் நன்றி செலுத்த உங்களை ஆயத்தப்படுத்த முடியாது ஜெபிக்கின்றேன். இன்னும் இன்னொரு நாள் உண்டு, அந்த நாளிலே நாம் இந்த வருஷத்தை 23 ஆண்டை முடிக்க போகின்றோம். இப்போ முடிக்கப் போகிற நமக்கு நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நன்றி செலுத்துவது மாத்திரமல்ல, அவரை இந்த நன்றி செலுத்தும் போது நம்மை அறியாமலே ஆண்டவரை துதிக்கின்ற நல்ல எண்ணத்தையும் கற்றுக் கொடுக்கு. அதற்கடுத்துவதாக இந்த நேரம் எப்பேற்பட்ட நேரம் என்றால், இறைவனை நினைத்து பார்க்கும் நேரம். ரிமம்பர் த லார்ட், இந்த நினைத்து பார்க்கும் நேரம் அல்லது நினைத்து பார்த்தல் என்கின்ற வார்த்தை திருமறையிலே அநேக இடங்களில் வருகிறது. அதில் குறிப்பாக
உபாகம், த புக் ஆஃப் டியூட்டராமனி, அந்த புக்கா அந்த புத்தகத்திலே அந்த ஆசிரியர் மிக சிறப்பாக எழுதுகிறார், நீங்கள் நடந்து வந்த நாட்களை எல்லாம் நினைத்து பாருங்கள், உங்கள் பாதரட்சை பழையதாய் போயவில்லை, உங்கள் வஸ்திரங்கள் எல்லாம் அவைகள் கிழிந்து போகவும் இல்லை, உங்களுக்கு தேவையான உணவிலிருந்து எல்லாவற்றையும் கொடுத்தார். எனவே இவ்விதமாய் நடத்தி வந்த இறைவனை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டாமா? எனவே இது நன்றி செலுத்தும் நேரமாகவும் இருக்கிறது, நினைத்து பார்க்கும் நேரமாக. நினைத்து பார்ப்பதற்கு மிக தேவையான ஒன்று நிதானம். அவசர அவசரமா நினைச்சு பார்த்தா தெரியாது, ஜனவரிலிருந்து இந்த தேதி வரை கர்த்தர் எப்படி என்னை நடத்தினார் என்று யோசித்து பார்க்கும்போது, அவர் வனாந்திரத்திலே வழிகளையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் மிகவும் வனாந்திரமான இடங்களிலெல்லாம் அவருடைய கிருபைகளையும் தந்து எனக்கு வழி நடத்தினார். ஒரு ஸ்டார்ட் சொன்னார், என்னுடைய காலங்கள் எல்லாம் கடந்த காலங்களை எல்லாம் நினைத்து பார்க்கும் பொழுது அது பெரும் வனாந்திர வாழ்க்கையாக தான் இருந்தது. ஆனால் அந்த வனாந்திர வாழ்க்கை பூத்து குலங்கும் குலுங்கும் சிறப்பான ஒரு நேரமாய் மாறினது. அதைத்தான் கர்த்தர் செய்தார். என்னை நன்றி செலுத்துங்கள், நன்றாக நினைத்து பாருங்கள். அதற்கு அடுத்ததாக சொல்கிறார், நீங்கள் இது திரும்பி பார்க்கும் நேரம், பிளீஸ் டேர்ன் பேக் அண்ட் சி ஹவ் தி லார்ட் இஸ் டூயிங். கொஞ்சம் திரும்பி பாருங்கள், வழிகளையும் திரும்பி பாருங்கள். நாம் நடந்து வந்த பாதைகளெல்லாம் கர்த்தர் பாராட்டின கிருபைகளை நீங்கள் பார்க்கலாம். அப்போ திரும்பி பார்க்கின்ற அந்த நேரத்தில் கடவுள் நம்மை திரும்பி பார்க்கிறார். இஃப் யூ டேர்ன் டு ஹிம், ஹி வில் டேர்ன் டு யூ. அதாவது நீங்கள் அவர் பக்கம் திரும்பினால் அவர் உங்கள் பக்கம் திரும்புகின்றவராக இருக்கின்றார். அப்போ அநேக நேரங்களில் பார்க்கின்றோம், யாரெல்லாம் கர்த்தரை திரும்பி பார்க்கின்றார்களோ, அவரை நோக்கி பார்க்கின்றார்களோ, அவருடைய முகங்களுக்கெல்லாம் பிரகாசம் அதை அளிக்கின்ற கர்த்தராக இருக்கின்றார். நான்காவதாக, இது எப்பேற்பட்ட நேரம், இது ஆய்வு செய்யும் நேரம். நம்மை நாமே, நம்முடைய கிரியைகளை, நம்முடைய குடும்பத்தின் கிரியைகளை, நம்முடைய இன்ஸ்டிடியூஷனல் கிரியைகளை, கர்த்தர் நமக்கு கொடுத்த எல்லா செயல்களையும் ஆய்ந்து பார்க்க வேண்டும். இப்போ எங்களுடைய பேராயத்திலே இல்லை, அல்லது எந்த பேராயத்தில் ஆனாலும் சரி, சினாட்ல ஆனாலும் சரி, அல்லது பாஸ்ட்ரேட் லெவல்ல ஆனாலும் சரி, நாங்கள் ஒரு காரியத்தை செய்வோம். வி அப்பாயிண்ட் ஒன் மேன் கமிஷன். யாரோ ஒருவரை, நன்றாக திருச்சபையின் பணிகளை அறிந்த ஒருவரை நியமித்து அவர் இது இந்த ஆண்டின் பணிகளை எல்லாம் ஆய்ந்து பார்த்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்கும். அப்படி ஆய்ந்து பார்க்கும்போது தான் என்ன செய்கிறது என்றால், எங்களுக்கு தெரியும் நல்ல எம்சிசி பிரின்சிபலாக இருந்த டாக்டர் ஏபிள் கமிஷன் என்பதை ஒன்பதை நியமித்தார். இப்படி நியமிக்கும் போது அவர் என்ன செய்கிறார் என்றால், நாம் செய்கின்ற பணிகளை எல்லாம் ஆய்ந்து பார்த்து இன்னும் எவ்விதமாய் முன்னேறுவது. ஒருவே நம்முடைய பணிகளை கூட இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் மூலமாக நாம் ஆய்ந்து பார்த்தால் நன்றாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ், அதன் மூலமாய் நம்முடைய பணிகளையும் நம்முடைய குடும்பங்களையும் நாம் ஆய்ந்து பார்த்தால் நம்மை அறியாமலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகின்றவர்கள். அதுக்கடுத்ததாக இந்த 30ஆம் தேதி, 31ஆம் தேதி எப்பேற்பட்ட நேரம் என்றால் சிந்திக்கும் நேரம். இது சிந்திக்கும் காலம். இறைவனை பார்த்து அவருடைய நடத்துதலை எல்லாம் சிந்தித்து பார்த்து கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக கர்த்தரை உயர்த்துகின்ற காலம். யார் சிந்திக்கிறார்கள்? நீங்கள் நம்முடைய நாட்டை குறித்து சொல்லுவாங்க, நிறைய பேர் சிந்திக்கிறதே கிடையாது. குறைந்தது ஒரு 2% கூட, 100க்கு 2 பேர் கூட சிந்திக்கிறது கிடையாது. சிந்தித்ததை சிந்திக்கிறவர்கள் ஒரு 3 பேர் தான் இருக்கிறாங்க. அப்போ கடந்த காலங்களில் நடந்த காரியங்களை சிந்திக்கும் பொழுதுதான், வரலாற்றை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது தான் கர்த்தர் நமக்கு செய்த கிருபைகளை வைப்போம். அதற்கு அடுத்ததாக, இது கணக்கு பார்க்க நேரம், வரவு செலவு. 365 நாட்கள், 24 மணி நேரம், இதிலே கடவுளுக்காக நாம் எவ்வளவு நேரம் செலவு செய்திருக்கின்றோம்? இந்த 365 நாட்களில் அதை சிறப்பான ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுல எவைகளை எல்லாம் பகிர்ந்து கொண்டோம், எவ்வளவு கணக்கு பார்க்கும் பொழுது இதை நாம் பிறருக்கென்று நாம் செலவு செய்திருக்கிறோம். மிக அழகாக ஜான் வெஸ்லி அவர்கள் சொல்கிறார்,
தன்னுடைய பணத்தை குறித்து கணக்கு பார்ப்பதை குறித்து சொல்லும் போது சொல்கிறார், சே ஆஸ் மச் ஆஸ் யூ கேன், ஷேர் ஆஸ் மச் ஆஸ் யூ கேன், ஸ்பெண்ட் ஆஸ் லெஸ் ஆஸ் யூ கேன். செலவு பண்றது குறைவா இருக்கணும், ஆனால் சேர்த்து வைப்பதும் பிறருக்கு பகிர்ந்தளிப்பதும் அதிகமாக இருக்கும். இதுதானே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறது. இவைகள் எல்லாம் நாம் ஆய்ந்து பார்த்து, சிந்தித்து பார்த்து, நினைத்து பார்த்து, திரும்பி பார்த்து, கணக்கு பார்த்து, கூடுமானால் இன்று இரவில் வீட்டுக்கு போய் மனம் திரும்பும்படியான கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஏனென்றால் எந்த இடத்துலெல்லாம் நான் வந்து தவறிவிட்டேன், எந்த இடத்திலெல்லாம் கர்த்தர் கொடுத்த வாய்ப்புகளை நான் இழந்து விட்டேன், எந்த இடத்திலெல்லாம் பிறருக்கு நான் உபயோகமாக இருக்க வேண்டிய நேரம் இல்லை, நான் உபயோகம் இல்லாமல் போய்விட்டேன் என்று சொல்லி நம் இந்த ஆண்டின் இறுதிக்குள் வந்திருக்கின்றதாம் ஒரு பெரிய இன்வென்ட்ரி எடுத்து நாம் பார்ப்போம். ப்ளீஸ், அதற்கு அடுத்ததாக கர்த்தர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஈடுபடுகின்றார். அதற்கு ரோல் மாடலாக இப்பொழுது நான் வாசிக்க கேட்ட இந்த ரெண்டு சுவாமிகள் 7ஆம் அதிகாரத்திலிருந்து 9 விதங்களிலே கடவுள் தாவீதோடு கூட ஈடுபடுகின்றார். அந்த தாவீதோடு ஈடுபடுவதை சொல்லுங்கள், காட்ஸ் இன்டர்வென்ஷன், இட்ஸ் இன்வால்மெண்ட், இட்ஸ் பார்ட்டிசிபேஷன், இவைகளெல்லாம் இங்கு வருகின்ற தாவீதுக்குள்ளாக வருகிறது. அதனால்தான் சொல்றாங்க, ஆண்டவரே நான் எம்மாத்திரம் நீ உம்முடைய பார்ட்டிசிபேஷன் என்னுடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் அது ஒன்றும் இல்லாமலே போய்விடவே. அப்படி கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் ஈடுபடுகிறார் என்பதற்கு 9 அடையாளங்களை நான் சொல்லுகின்றேன். இதை நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். ஒருவேளை இந்த 9 காரியம் நமக்கு நடக்கணும் அப்படின்றது கிடையாது. ஒவ்வொரு விதங்களிலே கர்த்தர் நம்மை அடிப்படையாக இந்த 7ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலும் 11ஆம் வசனத்திலும் கர்த்தர் தாவீதுக்கு செய்த பெரிய ஆசீர்வாதம் என்றால் பகைவருடைய கைகளில் இருந்து அவருக்கு விடுதலை தந்து இளைப்பாறுகின்ற ஒரு வாழ்வை தருகின்றார். இந்த இளைப்பாறுதல் தந்த பிறகுதான் அவன் கடவுளுடைய சமூகத்திலே அவருக்கென்று பெரிய காரியங்களை செய்ய தியானம் செய்கின்றான். என கருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, வரலாற்றிலே கடவுள் செயல்படுகின்றார். அந்த வரலாற்றில் கடவுள் செயல்படுகிறது எப்படி செயல்படுகிறார்? காட் ஆக்ட்ஸ் இன் தி லிபரேஷன் ஆஃப் ஹியூமன் பீயிங். அப்போ வரலாற்றில் செயல்படுகின்ற எப்படிப்பட்ட இறைவனாக இருக்கிறார்? விடுதலை வாழ்வளிக்கின்ற இறைவனாக இருக்கின்றார். அப்போ இந்த விடுதலை குறித்து இன்று நான் உங்களுக்கு ஆழமாய் சொல்ல, எப்பொழுது நாம் கடவுளுடைய பார்ட்டிசிபேஷனை என்னுடைய வாழ்க்கையில் உணர வேண்டும் என்றால் எனக்குள்ளாகவே 2 விதமான போராட்டங்கள் உண்டு. ஒன்று இன்டர்னல் ஸ்ட்ரகிள், அடுத்தது எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரகிள். வெளியே இருந்தும் போராட்டங்கள், உள்ளே இருந்தும் போராட்டம். இதை உள்ளே இருந்து வருகின்ற போராட்டத்தில் வெற்றி பெறுகின்றவர்கள் தான் கடவுளுடைய அன்பை சுவைத்து பார்க்க முடியும். இந்த போராட்டத்திலிருந்து விடுதலை பெற்ற பவுலடிகளார் அழகாய் சொல்கிறார், இனி நான் அல்ல, நான் பிழைத்திருப்பது என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக ஜீவனை கொடுத்த கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலேயே இருக்கிறது. இதை சொல்லுகின்ற அவன் ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லுகின்றான், எனக்குள்ளாகவே தேர் இஸ் இன்டர்னல் ஸ்ட்ரகிள், எனக்குள்ளாகவே போராட்டம். ஐயோ, நிர்பந்தமான மனுஷன் தான், நன்மை செய்ய விரும்புகின்றேன், அதை செய்ய முடியவில்லை, எனக்குள்ளாக வேறொரு பிரமாணத்தை காண்கின்றேன். இப்படியெல்லாம் இருந்தால் தூய ஆவியின் வல்லமையினாலும் கிறிஸ்துவின் என்கவுண்டர், அவரை கிறிஸ்துவை சந்தித்த பிறகு சொல்லலாம், இவை எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, ஒன் கேன் கான்கர் தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் அவுட் சைட், பட் தி ஒன் ஹூ கான்கர்ஸ் ஹிம்செல்ஃப். நீங்க பெரிய வெற்றியான ஒரு மகன் என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுங்களா? உங்க ஈகோவை நீங்க ஜெயிச்சிருக்கோம், கடவுள் அதிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுத்து இருக்க வேண்டும், கடவுள் உங்களை புதிய மனுஷனாக மாற்றி இருக்க வேண்டும். அவ்வளவு 2023ஆம் ஆண்டிலும் வெளியில் வருகிற போராட்டம் அல்ல, உள்ளத்தில் இருக்கிற போராட்டங்களையும் கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுக்கின்றவராக இருக்கின்றார். அந்த விடுதலை கொடுத்தவர்கள் தான் சொல்ல முடியும், இனி நான் அல்ல, இனி நான் அல்ல என்கின்ற வார்த்தை யோவான் ஸ்நானகனும் சொல்லுகின்றார். ஆனும் வருகிறவர் நான் அல்ல, அவரோடு கூட என்னை ஒப்பிடவே முடியாது, அவருடைய பாதரட்சியின் வாரையை கழுப்பது கூட எனக்கு தகுதி கிடையாது, நான் அல்ல,
எனக்கு பின் வருகிறவர் எண்ணிலும் மேலானவர், அவர் உயர்ந்தவர். நான் நீரினால் உங்களுக்கு திருமுழு காட்டுகின்றேன், அவர் அக்கினியினால் திருமுழு காட்டுவார். அவர் உயர்த்தப்பட வேண்டும், நான் குறைக்கப்பட வேண்டும். அவர் பெருக, நான் சிறுக வேண்டும். அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டின் இறுதியிலே உங்களை நீங்கள் ஆய்ந்து பார்க்கும்படியாக கேட்டுக்கொள்கின்றேன். மனிதன் முகத்தை பார்க்கிறான், ஆனால் கர்த்தர் இதயத்தை பார்க்கிறார். உங்கள் போராட்டத்தை அறிவார். அந்த போராட்டத்திலிருந்து நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் கடவுளுடைய பார்ட்டிசிபேஷன், கடவுள் உங்கள் வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும். அந்த ஈடுபடக்கூடிய கிருபையை பெற்றுக்கொள்ள இந்த இரவிலே உங்களை ஒப்படைக்கும்படியாக அழைக்கின்றேன். அதற்கடுத்ததாக 7:6 இரண்டு விதமாக அவர் ஈடுபடுகிறார். அது இட்ஸ் அன் எக்ஸலஸ் எக்ஸ்பீரியன்ஸ். எகிப்தின் அடிமை தனத்திலிருந்து ஒரு புது வாழ்வு. அந்த எகிப்தின் அடிமை தனத்தில் இருக்கும்பொழுது அவர் நடந்தது என்ன? கண்ணீர் விடுகிறார்கள், கதறுகிறார்கள், கவலையோடு கூட இருக்கின்றார்கள், தாங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லாமல் இருக்கின்றார்கள். ஆனால் அப்பேற்பட்ட பக்கத்தில், அப்பேற்பட்ட வாழ்வில் வந்து புது வாழ்வு கொடுத்த இறைவன், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தார், புது படைப்பாக இருக்கின்றான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லுகிறபடி கடவுள் இந்த விடுதலை பயணத்தின் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் இந்த தாவீதுக்கு கொடுக்கிறார். இந்த தாவீதுக்கு கொடுத்ததுதான் சொன்னார், நான் கடவுளுக்கு எப்பொழுதுமே நான் நன்றி உடையவனாக இருப்பேன், நான் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து புறப்படுகிற நாள் முதற்கொண்டு நான் உங்களோடு கூட வாசம் பண்ணுகின்றேன், ஒரு பெரிய ஆலயத்தில எல்லாம் நான் இல்லை என்று சொல்லுகின்றார். அதுக்கடுத்ததாக பாருங்கள், 7:8 காட்ஸ் இன்வால்மெண்ட் இன் டேவிட்ஸ் லைஃப் சொல்ற, நீ ஆட்டு மந்தையை நீ மேய்த்துக் கொண்டிருந்தாய், இந்த ஆட்டு மந்தையை நீ மேய்த்துக் கொண்டிருந்த உன்னை, கடவுள் ஆடுகள் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்தேன். அப்ப என்னன்னா, யுவர் டெஸ்டினேஷன் இஸ் நாட் ஷெப்பர்டிங் மிஷின். இந்த ஆட்டு மந்தையை மேய்ப்பது திட்டம் அல்ல, அதை விட ஒரு பெரிய திட்டம் இருக்கு. அது என்னன்னா, மக்களை மேய்க்க வேண்டும், மக்களை நடத்த வேண்டும். இதே வார்த்தை தான் அன்றைக்கு பேதுருவை அழைக்கும் போது சொல்லுகின்றான். இந்த பேதுருவை அழைக்கும் போது சொல்ற, பேதுரு நீ பேதுருவாக இருக்கிறாய், நல்லது, ஆனால் இன்றையிலிருந்து நான் உன்னை மனிதர்களை பிடிக்கிறவராய் மாற்று. நீ மீன் பிடிச்சது போதும், நீ ஆட்டு மந்தையை கொடுத்தது போதும். ஐ ஹவ் செட் யூ ஃபார் ஹோலி பர்பஸ். எனக்கு அருமையான கடவுளை பிள்ளைகளே, நம்மளை அநேகர் இவ்விதமாக ஊழியத்திற்கு என்று தெரிந்து கொண்டிருக்கிறார். என்னை கர்த்தர் எப்படி தெரிந்து கொண்டு, நான் வந்து ஸ்டேட் பேங்க்ல கடவுளுடைய ஸ்டேட் பேங்க் ஒர்க்கர், ஸ்டேட் பேங்க்ல பணியாற்றும் போது கடவுளுடைய அழைப்பு வந்தது. அப்ப அந்த அழைப்பு வந்தபொழுது என்ன சொன்னேன், எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நான் போய் என் பாஸ் கிட்ட பாஸ் சொன்னேன், எனக்கு பேங்க் வர வேண்டாம், நான் ஆண்டவுடைய ஊழியத்துக்கு போகிறேன். அவர் சொன்ன, நல்லா யோசி பண்ணுவோம், நீ சொல்றது உனக்கு வழங்குதா அப்படின்னு கேட்டார். அப்ப நான் சொன்ன, இல்ல, உண்மையில் எனக்கு நன்றாக விளங்கு, கடவுள் என்னை ஊழியத்திற்கு என்று நீ செட்டிங் அப்பார்ட் ஆர் ஹோலி பர்பஸ், எனக்கு என்று ஊழியத்தை அழைக்கும். அண்ணனும் அக்கா ஆசிரியர் பணி செய்தார்கள், இப்போது வாரணாசிரியர் பணிபுரிகிற அவரை குறித்து நான் கேட்டோம். கர்த்தர் நமக்கென்று பெரிய 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 காரியங்களை ஒரு ஷிப்ட் அப்படியே மாற்றி கடவுள் கொடுக்கின்றார். ஒருவேளை உங்களை அவசியமான ஊழியத்துக்கென்று இந்த ஆண்டில அழைத்து இருப்பார் என்றார். கடவுளுக்கு உங்களை அர்ப்பணிக்க நான் மிக அன்போடு கூட அழைக்கினேன். நீங்கள் ஆடு மேய்க்க வேண்டியவன் அல்ல, நீங்கள் மீன் பிடிக்க வேண்டியவன் அல்ல, அதைவிட அவருடைய ஊழியக்காரராக என்று அழைக்கின்றார். 9 பாருங்கள், உயர்த்தப்பட்ட தாவீது. ஐயோ, பியூட்டிஃபுல் வேர்ட். திருமறை வைத்திருக்கின்றவர் பாருங்கள், நீ போன எவ்விடத்திலும் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பதாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கொத்த பெரிய நாமத்தை உண்டாக்கினேன். காட் எக்ஸால்ட்டட் டேவிட். எப்படி எக்ஸால்ட் பண்றவங்க, சிறியவனை அவர் புழுதியிலிருந்து எடுத்து, எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து, அவனை ராஜாக்களோடு கூட உட்கார வைக்கின்றான். 1 பேதுரு 2:10 சொல்கிறது, Once you are no people at all. நீங்கள் ஒரு காலத்தில் ஜனங்களாய் இருக்கவில்லை, மக்களாய் இருக்கவில்லை. அப்ப மக்களாய் இருக்கவில்லை என்று நாம் எப்படி இருந்தோம்,
மாக்களாக இருந்தவன். இப்படி மாக்களாக இருந்தவர்களை என்ன செய்யறாங்க, நவ் யூ பிகம் காட் சில்ட்ரன். கிரேக்க வார்த்தையில ரெண்டு வார்த்தை சொல்வாங்க, ஒன்னு லேயாஸ் லேயாஸ் என்றால் இறை மக்கள், இன்னொன்று அப்ளாஸ் அப்ளாஸ் என்றால் கும்பல், அது பெரிய மாஸ். ஆனா அந்த மாசில் இருக்க அந்த பெரியவர்களை கர்த்தர் உயர்த்துகிறாரா, எப்படி ரொம்ப பெரிய 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 உயர்வுகளை தருகின்றார். அதற்கு அடுத்ததாக போகும் 10 வசனத்திற்கு, அதில் நேரம் இல்லாதனால் நீங்கள் இதை படித்துக்கொள்ள, 7 அதிகாரம் 10 வசனத்திலே, அலைச்சல் இல்லை, பியூட்டிஃபுல் வேர்ல்ட், ஒடுக்குதல் இல்லை. ஆமோஸ் தீர்க்க தரிசனம் சொல்ல, அவன் அவன் தன் தன் திராட்சை செடியின் கீழ் உட்கார்ந்து இருப்பான், அவளை பயப்படுத்துவார் ஒருவரும் இல்லை. இந்த நாள் என்றைக்கு வருகிறதோ, இந்தியாவில் அன்றைக்கு தான் உண்மையான சுதந்திரம் அடைந்தோம், அன்றைக்கு தான் உண்மையான அன்பு இருக்கின்றது, அன்றைக்கு தான் வேற்றுமைகள் இல்லை. ஒடுக்குதல் இருக்கின்ற இடத்திலே இறைவன் ஒரு நாள் இருக்க மாட்டார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு அடுத்து பாருங்க, 7 அதிகாரம் 10 வசனம், 12 வசனம், 13 வசனம், 16 வசனம், இவைகளெல்லாம் அடிக்கடி வருகிற வார்த்தை, நான் உன்னை நிலைநாட்டினேன், உன்னை நான் நிலைப்படுத்தினேன், உன்னோடு கூட நிலைக்க பண்ணுவேன். நம்முடைய கடவுள் யார்? கொஞ்ச காலம் பாடநபிக்கின்ற உங்களை அவர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. அந்த வீடு தற்பாறையாகிய கிறிஸ்துவின் மேல் இருந்தது. பெரும் வெள்ளம் வந்தோம், பெரும் மழை போதியும் ஒரு நாளும் விழவே இல்லை. என கருமையான கடவுளுடைய பிள்ளைகளை, இந்த பகுதியை நீங்கள் வீடுகளுக்கு சென்று தியானிக்கும்படியா என்போடு அழைக்கின்றேன். 11 சொல்லிதான், உனக்கு நான் வந்து வெறும் இதை கொடுக்கிறவர் மாத்திரம் இல்லை, அனைத்தையும் யூ நீட் ஆகும். உனக்கு ஒரு ப்ராஸ்பரிட்டி தேவை, உனக்கு ஒரு வெல்த் தேவை, உனக்கு வீடு கட்டி கொடுப்பேன். 27 உனக்கு வீடு கட்டுவேன் என் விசுவின் தேவனாகி கர்த்தர் சொன்னார். என கருமையான கடவுளை பிடித்த கர்த்தர் நம் தேவைகளை அறிகிறார். அவர் ஐஸ்வர்யத்தை அருளுகின்றவராகவும் இருக்கின்றார். 7 அதிகாரம் 12 வசனத்தை நம்மை பற்றி மாத்தமல்ல, என் பேரனை பத்தி பேசு, என் கொள்ளு பேரனை பத்தி பேசுறாரு. இன்னும் வருகின்ற சந்ததி முழுவதெல்லாம் அவர் பேசுகின்றவர், அக்கறைப்படுகின்றவர்களாக திட்டத்தை வைத்து இருக்கிறவராய் சொல்கின்றார். 14 வசனம் மிக முக்கிய வசனம், அவர் தந்தையாகவும் இருப்பார், தண்டிக்கிறவராகவும் இருப்பார். அப்ப இந்த ஆண்டில கர்த்தர் தண்டித்திருப்பார் என்றால் அதை ஏற்றுக்கொள்வோம். ஏனென்றால் எபிரேயர் 12 அதிகாரத்தில் சொல்லுகின்றார், கர்த்தருடைய சிட்சையை நீ அற்பமாய் எண்ணாதே, அவர் உன்னை தண்டிக்கும் போது அந்த தண்டனையை நீ ஏற்றுக்கொள். ஏனென்றால் அவருடைய கரத்தில் கோலும் இருக்கும் தடியும் இருக்கும், அந்த கோல் இலை 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 பறித்து கோலும் ஆடு இருக்கும், அந்த தடி என்ன செய்யும் என்றால் அவரை தவறு செய்வது தண்டிக்கும். என இவ்விதமான கிருபைகளை கடவுள் தாவீதுக்கு கொடுத்தவர், நம்மை குறித்தும் கேர் பண்றாரு, நம்மை குறித்தும் அக்கறைப்படுகின்றார், நம்மையும் அவர் என்ன செய்கின்றார், சிறப்பாக தண்டித்து போதித்து எவ்விதமாய் அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படுகிறதோ அதே வண்ணமாய் ஆண்டவரை தெரிந்து கொண்ட பிள்ளைகள் வேண்டும். அவர் நம்மை சோதித்து புடமிட்டு பிரபாகமாக புதிதாக்குகின்றார். இந்த ஆசீர்வாதத்துக்காக கண்டிப்போம். ஸ்கிரீன் பிளீஸ். அதற்கு அடுத்ததாக 7 அதிகாரம் 24 29 வசனம் வரை என்ன வாசிக்கிறோம் என்றால், ரெசிப்ரோக்கல் ரிலேஷன்ஷிப், அதாவது நான் அவரில் அவர் என்னுடன், நான் அவரிலே நிலைத்திருக்கிறேன் அவர் என்னோடு கூட இருக்கின்றார், இருவருமாக சேர்ந்து இந்த வாழ்க்கையின் பயணத்தை செய்கின்றோம். இந்த வாழ்க்கையின் பயணத்தை செய்யும் பொழுது இந்த 24 வசனத்திலிருந்து 29 வசனம் வரை 5 முறை forever 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 என்கின்ற வார்த்தை வந்து கொண்டே இருக்கிறது. என்றென்றைக்கும், 24 வசனம், என்றென்றைக்கும் நாம் அவருடைய ஜனமாய் இருக்கின்றோம், வாழ்விலும் தாழ்விலும் குறைவிலும் நிறைவிலும் எப்பேற்பட்ட சோதனையிலும் இந்திய தேசத்திலே நம்மை நொறுக்கினாலும் ஒடுக்கினாலும் நாம் அவருடைய ஜனமாக தான் இருப்போம். ஒரு நாளும் நாம் மாறவே மாட்டோம். நம்முடைய உடலில் ஓடுகிற ஒவ்வொரு இரத்தமும் இயேசு 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 என்று சொல்லிக்கொண்டே இருக்கும்.
அவர் இல்லாமல் நான் இல்லவே இல்லை, நான் என்றும் எப்பொழுதும் அவரின் ஜனமாக அவரின் குடும்பமாக நான் இருக்கின்றேன். பிறகு அடுத்தது வாருங்க, 7 25 வசனத்தை பாருங்கள். அந்த 20, இப்பொழுதும் தேவனாகிய கர்த்தாவே, நீ உமது அடியானையும் அவன் வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தையை என்றென்றைக்கும் நிலைவரும், பூமியும் வானமும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒழிந்து போவது இல்லை. நீ சொன்ன வார்த்தைகளில் ஒன்றாகிலும் அது தரையிலே விழுந்து போகவே இல்லை. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் கொடுத்த வாக்கு திட்டங்கள் எல்லாம் நிறைவேறுகின்றதா இருக்கிறது. மறுபடியும் திரும்பி பாருங்கள், நினைத்து பாருங்கள், கணக்கு போட்டு பாருங்கள், அவர் எவ்விதமான வாக்குறுதிகளை கொடுத்து நம்மை வழி நடத்தினார் என்று. 26 வசனத்தை பாருங்கள், திரும்பவும் என்றென்றைக்கும் என்று வருகிறது. என்றென்றைக்கும் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப நாம் என்றென்றைக்கும் கர்த்தரை உயர்த்துகின்றவர்களாக, கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழ கடவுள் கிருபை நமக்கு அருள வேண்டும். அதற்கு அடுத்ததாக 7:29 என்னுடைய வீடு உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பதாக இருப்பதாக. Your presence should be in my house. உம்முடைய மகிமையின் பிரசனம் என் உள்ளத்துக்குள் வர வேண்டும் என்று. அதற்கு அடுத்து 5 அவர் சொல்கிறார், உங்களுடைய ஆசீர்வாதத்தினாலே உங்களுடைய அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வாதம். ப்ளீஸ் அண்டர்லைன், கடவுளின் ஆசீர்வாதமே நமக்கு ஐஸ்வர்யத்தை தரும். அவர் ஐஸ்வர்யத்தை தருவார் என்றால் அதனோடு கூட வேதனையை கூட்டவே மாட்டார். மனிதனுடைய ஆசீர்வாதம், மனிதனுடைய முயற்சிகள் எல்லாமே ஒரு நாளிலே மாறி போய்விடும். எப்பொழுது நாமும் இறைவனும் ஒன்றாக இணைந்து வாழ்கிறோமோ, இந்த ரெசிப்ரோக்கல் ரிலேஷன்ஷிப், அது யாரை குறிக்கிறதுன்னா கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கின்ற உறவு. அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கின்ற உறவில் இருவரும் ஒருவருக்கொருவர் எவ்விதமாக தாங்குகிறார்களோ, ஏந்துகின்றார்களோ, ஒருவரை ஒருவர் கனப்படுத்துகின்றார்களோ, அதே விதமாய் கடவுளை நாம் கனப்படுத்தும் போது கர்த்தர் நம்மை கனப்படுத்துகின்றவராக இருக்கின்றார். எனவே நன்றி செலுத்தும் இந்த நேரத்தில், நினைத்து பார்க்கும் இந்த நேரத்தில், திரும்பி பார்க்கின்ற இந்த நேரத்திலே என்றென்றும் 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 நாம் அவர்களுடையவளாக இருக்கிறோமா என்பதை பார்க்கும். முடிவாக 2 சிறு வார்த்தைகளை நான் ஷாலோம் குடும்பத்திற்கு சொல்லி பிடிக்க விரும்புகின்றேன். இம்மட்டும் நடத்தினோம், இம்மட்டும் நாம் ரொம்ப நல்லவங்களா இருக்கிறோம், நல்லது. ஆனால் வி மஸ்ட் மூவ் ஃப்ரம் குட் டு கிரேட். நான் நல்லவனா இருக்கிறேன் அது போதாதுங்க, ரொம்ப சிறந்தவளாய் ஊழியத்தில் மாறுது, மிக உயர்ந்த ஊழியக்காரர்களாய் மாறுது, சிறந்த இரத்த சாட்சிகளாய் மாறுங்கள். ஒரு ஆசிரியர் எழுதுகிறார், இந்த கிரேட் என்கின்ற வார்த்தைக்கு எனிமி ஒருத்தர் இருக்காருமா, அது யார் தெரியுமா? குட். நான் நல்லா இருக்கேன் இது எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கக்கூடாதுமா. வருகின்ற ஆண்டிலே நான் இன்னும் அதிகமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் உங்களை நேசிப்பேன், இன்னும் அதிகமாய் உங்களுடைய திருப்பணியில் ஈடுபடுவேன், இன்னும் அதிகமாய் தியாகம் பண்ணுவேன். ப்ளீஸ் சேலம் கொடுத்த ஒவ்வொருவரும் மூவ் ஃப்ரம் குட் டு கிரேட். அதற்கு அடுத்ததாக இன்னொரு வார்த்தையை இறைகள் வல்லுநர்கள் சொல்லுவாங்க, ஃப்ரம் எக்ஸிஸ்டன்ஸ் டு எசன்ஸ். அதாவது இப்பொழுது இருக்கிற நிலையில் நாம் ரொம்ப திருப்தி அடையக்கூடாது. ஆனா ஒரிஜினல் எசன்ஸ் என்ற இறைவனின் அந்த திவ்ய சுவாகம், 2 பேதிலே நாம் வாசிக்கின்றோம், கடவுளின் திவ்ய சுவாகம் எனக்குள் வருகிறது. அப்ப இப்பொழுது இருக்கின்ற இந்த ஆதாமின் சிந்தனைகளில் இருந்து நான் எங்க போனா இறைவனுடைய சிந்தனைக்குள், இறைவனுக்குள் இருக்கின்ற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். என அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த அரிய வாய்ப்புக்காக நான் இறைவனுக்கு மறுபடியும் நன்றி சொல்கின்றேன், அண்ணனுக்கு அக்காவுக்காக நன்றி சொல்கின்றேன். தயவுசெய்து ஒவ்வொருவரும் முழங்காலில் நின்று கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். என்ன நன்றி சொல்லு? நான் எம்மாத்திர ஆண்டவர், நான் ஒரு மண், நான் ஒரு புழு, நான் ஒன்றும் கிடையவே கிடையாது. ஆனால் இப்பேற்பட்ட என்னை, நான் ஒரு மண் பானம், இதை இப்பேற்பட்ட என்னை நீர் நினைத்து என்னை தேடி வந்து எனக்காக மாபெரும் காரியங்களை நீ செய்து கொண்டு வருவதை சுவைத்து பார்க்க 2023 ஆண்டை அந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த 23 ஆண்டில் எதிர்பாராத நிகழ்வு, வெள்ளம், தண்ணி, எங்கு பார்த்தாலும் யுத்தங்கள், அநேக 1000 கணக்கான பிள்ளைகள், அநேக யுத்தத்தினால் மடிந்து போனவர்கள், விதவைகள் ஆக்கப்பட்டவர்கள்,
உடல் ஊனமுற்றவர்கள் இப்பேற்பட்ட நிலைகள் எல்லாம் நடந்து கொண்டு வருகிற இந்த சூழ்நிலையிலே கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துகிறார். அப்படி நம்மை அவர் வழி நடத்துகின்றார் என்றால் ஒரு உயரிய நோக்கம் உண்டு. அந்த உயரிய நோக்கம் என்றால் என்றென்றைக்கும் எப்பொழுதும் அவரோடு கூட வாழ்கின்ற அந்த உயர்ந்த அனுபவம், அவருக்காக ஊழியம் செய்கின்ற கிருபை, இவைகளை தந்து கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. வாய்ப்பிற்காக மறுபடியும் என்னுடைய நன்றியை எடுக்கின்றேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்யூ.